அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூர். இந்த பதிவு உங்களுக்காக. பசும்பால் பரிகாரம், பசும்பால் பரிகாரம் உங்களுடைய குடும்பத்திற்கு இந்த பரிகாரம் சமர்ப்பணம். உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மனசில் ரொம்ப அழுக்காக இருக்குதுங்க. என்னோட வேதனையெல்லாம் யாருக்கிட்ட நான் சொல்லி அழுகிறதுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய குடும்பத்தில் வந்து யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேறாங்க. என் ஜாதகத்தில் வந்து என்னதான் அப்படி கிரக நிலையோ என்னன்னு தெரியலீங்கன்னு புலம்பி தவிக்கிறவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம். உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நீசமாக இருக்கிறவங்க, சந்திர திசை நடக்கிறவங்க, சந்திர புத்தி நடக்கிறவங்க, சந்திரனுடைய சூட்சமங்கள் நடக்கிறவங்க, இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கெட்ட காலங்கள் ஏதாவது உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்பட்டால் ஒரு பசும்பால் ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தலையில் இருந்து பாதம் வரைக்கும் நீங்களே பாலை ஊற்றி ஒரு 5 நிமிடம் கொஞ்சம் நேரம் உடம்புல எல்லாம் சுத்தமாக தேய்ச்சி கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்து குலதெய்வ கோயில் போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மன அழுத்தம் அன்னையோட கிளியர் ஆகிடும். இது நீங்கள் வந்து ரொம்ப மனசு சரியில்லாமல் இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ சூழ்நிலைகள் நீங்கள் தாண்டி வந்திருக்கலாம். ஒரு காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன்னோட மனசு பால் போல மனசும்பாங்க. அதனால தான் உங்கள் மனசு பால் ஊற்றுனா அந்த மனசு சரியாயிடும். இதை செஞ்சுட்டு வாங்க, இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி போகும். அந்த பால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அதை அப்படியே விட்டுருங்க. அந்த பாலில் மட்டும் நீங்கள் ஒரு மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பாலில் குளிங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அன்னையிலேருந்து உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகும். இதுக்கு பேரே பசும்பால் பரிகாரம். ஒரு சாமிக்கு அபிஷேகம் பண்ணால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது இந்த சாமி. அதே போல் உங்கள் தலையில் நீங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணினால் உங்கள் மனசே சந்தோஷமாக இருந்து உங்களுடைய முகம் மலரும். இதை நீங்கள் செய்யுங்க. எளிய பரிகாரம், காபி போட்டு குடிக்கிறோம் உடம்புக்குள்ளே போகுது, அந்த பாலவே எடுத்து உங்கள் தலையிலேருந்து பாதை வரைக்கும் ஊற்றும் போது உங்கள் தலையிலேருந்து உச்சியிலேருந்து பாதை வரைக்கும் இருக்கிற தோஷம் அதோட அடியோடு போகுது. இதில் எந்த மாற்றமும் இல்லை, நிச்சயமாக செய்யுது, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுபோக ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பசும்பால் வாங்கி 7 லிட்டரோ 11 லிட்டரோ வாங்கி சந்தர்ப்பத்தில் நடக்கிறவங்க தானம் பண்ணிட்டு வாங்க. அதில் ஒரு நிறைய விஷயம் இருக்குது, கண்டிப்பாக செய்யுங்க. உங்கள் மனமாற்றம் கண்டிப்பாக ஏற்பட்டு மனசு ஒரு நிலையில நேர்கோட்டில் கண்டிப்பாக போகும். இதை செஞ்சுட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். சுபம் மாரிமுத்து திருப்பூர். நன்றி, வணக்கம்.